நான் ஒன்றும் உத்தமிலாம் கிடையாது அப்படின்னு பிக்பாஸ் மாயா அவர்கள் ரொம்பவே ஓப்பனாக பேசியிருக்கக்கூடியது ரொம்பவே எல்லோருடைய பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்குது தமிழில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலமாக மக்களிடையே பிரபலமானவங்க நடிகை மாயா தமிழில் சில திரைப்படங்களில் துணை கதாபாத்திரங்களில் வந்து பார்த்தோன்னா இவங்க நடிச்சிருக்கிறாங்க தொடரி மகளிர் மற்றும் வேலைக்காரன் போன்ற சில திரைப்படங்களிலும் நடிச்சிருக்கிறாங்க தற்போது பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலமாக அனைவர் மத்தியுமே கடும் விமர்சனங்களை பெற்று வந்துட்டுருக்காங்க தனக்கென வந்து பார்த்தோன்னா இவங்க புளிங்கோ கேங் அப்படின்னு தனி கேங்கை வச்சுக்கிட்டு இவங்க செய்யக்கூடிய அலப்பறை பார்ப்பவர்களுக்கு முகம் முகம் வந்து சுழிக்க வைக்கிறது அப்படின் தான் சொல்லணும் இவரை பற்றி சமூக வலைதளங்களில் எதிர்மறையான பல விமர்சனங்களை மக்கள் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க இவர் தான் சதி செய்து பிரதீப்பை பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்ற வச்சாங்கன்னு கூட கடும் விமர்சனங்கள் உலாவது பிக்பாஸ் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இவரே காரணம் அப்படின்னு சைலண்ட்டாக இருந்து காய் நகர்த்துறாங்கன்னும் மக்களிடையே பேசப்பட்டு வந்துட்டுருக்கு இது போதாது என மாயா நிஜ வாழ்வில் ஒரு லெஸ்பியன் எனவும் கருத்துகள் உலாவுச்சு மேலும் இதே நிகழ்ச்சியில் போட்டியாளராக இருக்கக்கூடிய விசித்ராவும் ஒருமுறை தனது முன்னாள் கணவர் தான் மாயாவின் லெஸ்பியன் நிறுவனத்திற்கு நிதியுதவி செய்பவர் என ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க மாயா பல படங்கள் நடித்திருந்தாலும் சமீபத்தில் அவர் நடித்த பிரபலமான திரைப்படம் விக்ரம் இந்த படத்தில் இவங்க விலை மாதவாக நடிச்சிருந்தாங்க மேலும் இது குறித்து பத்திரிகையாளர் ஒருவர் கேட்கும் பொழுது தான் அந்த மாதிரியான விஷயத்திற்கு வெக்கப்படவே மாட்டேன் அப்படின்னும் மேலும் இங்கு எவரும் உத்தமர்கள் இல்லை அப்படின்னும் கூறியிருந்தாங்க மற்றவர்களை பற்றி

இப்படி ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா பிரபலமாக இருந்தாலே அவங்க என்ன செய்தாலும் சரி என்ன சொன்னாலும் சரி ரொம்பவே வைரலாக பரவும் அதே போல் சில நேரங்களில் தவறான ஒரு கருத்தை பதிவு செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மாயா சொன்னதுன்றதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்